வீதம் படிக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் அதுக்கப்புறம் பயன்படாது அப்படிங்கிற விஷயம் இல்ல, அவங்களுக்கு தேவை இருந்தா அது பயன்படுமா பயன்படாதா? நமக்கு தேவை வருமா வராதாங்கிறதுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது நமக்கு பயன்பாட்டுக்கானது இருக்கா இல்லையாங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்த தகுந்ததா இல்லையா அப்படின்னா வாழ்நாள் பூரா பயன்படுத்த தகுந்ததுதான். அதற்கான சந்தர்ப்பம் வருமா வராதாங்கிறது வேற விஷயம். உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? அத்விதா சொன்ன உதாரணத்துல என்ன வந்து வித்தியாசம் நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்ப ஆங்கிலம் நான் படிச்சுட்டேன், நான் சங்கீத அத்தியாபிகா ஆயிட்டேன், எனக்கு அதனால ஆங்கிலத்துல ஆங்கிலம் படிச்சதுனால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறது சரியில்லை. ஆங்கிலத்தை நான் பயன்படுத்தலைங்கிறத உண்மை. இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு நான் சங்கீதம் சொல்லி தரணும், அப்ப ஆங்கிலம் தேவையா தேவையில்லையா? திருப்தியே குடுக்காது. பணமா இருக்கட்டும் வேற ஏதாவது பொருளா இருக்கட்டும் அது திருப்தியே குடுக்காது. அது என்ன எவ்வளவு கேட்டாலும் மறுபடியும் வேணும் அப்படின்னு தோணும். ஆனா அன்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல திருப்தி ஏற்பட்டுரும். ஆனா அந்த நேரத்துல படிச்ச விஷயம் அப்படி இல்ல, ஒரு முறை படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு எப்பொழுதுமே பயன்படும். அந்த பொருள் அழியவே அழியாது, அதோட தேய்மானமே கிடையாது. அது நம்ம இன்னும் சொல்ல போனா அது வளரவும் செய்யும். புரிஞ்சுதா நமக்கு இப்போ இந்த விஷயம்? அததான் சொல்றாங்க அன்னதானம் பரம்தானம் அப்படின்னா அன்னதானம் தான் சிறந்த தானம். ததப்பரம் இந்த வித்யை அதை விட சிறந்தது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அன்னேனா சாப்பாட்டுனால க்ஷணிகா திருப்தி, ஒரு க்ஷணகால திருப்தி தான். தூ வித்யா இந்த வித்யினால படிப்பது யாவத் ஜீவம் திருப்தி, வாழும் காலம் வரைக்கும் திருப்தி. அந்த திருப்திங்கிறது ஒரு இடத்துலதான் இருக்கு, நம்ம ரெண்டு இடத்தையும் அர்த்தம் பண்ணிக்கணும். சரியா புரிஞ்சுதா? இப்ப நான் சொல்றது ஒரு முறை சுபாஷிதத்தை ஸ்வரத்தோட உச்சரிக்கலாமா? அன்னதானம் பரம் தானம், வித்யாதானம் ததப்பரம், அன்னேன க்ஷணிகா திருப்திஹி. சுபாஷிதத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அப்பப்ப படிக்கிறதோட சரி அப்படின்னு இருக்க கூடாது. நம்ம ஒரு முறை சுபாஷித புனர்ரட்டை நம்ம எப்பயாவது பண்ணுவோம். நம்ம இன்னொரு வகுப்புல படிச்சதெல்லாம் ஒரு முறை நினைவு கூறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேசுறது வித்யா தானத்தை பத்தி, வித்யா விக்ரயணம் இல்ல, படிப்பை விற்க கூடாது. சரி, ஆசிரியரா இருக்காங்க அவங்களுக்கு அது சம்பளம் கிடைக்குது அது வேற விஷயம். இத நான் சொல்லிக்கிறேன் ரூபா கொடு அப்படின்னு கேக்குற பழக்கம் நம்ம நாட்டுல கிடையாது. நம்ம நாட்டுல மூணு விஷயங்களை தானமா தான் பண்ணிருக்காங்க. அன்னதானம் ஒண்ணு, வித்யாதானம் இன்னொன்னு, ஔஷத தானம் அதாவது ஆரோக்கிய தானம், இந்த சிகிச்சா தானம், இந்த மருத்துவம்னு சொல்றது. ஆனா கொடுமையோ என்னமோ தெரியல, இன்னைக்கு நம்ம நாட்டுல நல்ல வியாபாரம் அப்படின்னா இந்த மூணு விஷயம்தான். என்ன, சாப்பாடு உணவகங்கள் போஜனசாலை எல்லாம் வச்சு நல்ல பணம் பண்றாங்க, அல்லது பள்ளி கல்லூரிகள் விஷயங்கள் நல்லா கொடுக்குறாங்க இல்ல அது வேற விஷயம். ஆனா அதுலயும் நிறைய பணம் வாங்கி அதை வச்சு சொத்து சேர்க்கறது அப்படி பழக்கம், அல்லது மருத்துவங்கிற பேர்லயும் நிறைய பணத்தை வாங்குற ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்கு. உலகம் பூரா இருக்கு, நம்ம ஊருக்கும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஆனா நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய அடிப்படை சிந்தனை அப்படி இல்லை. சமைச்ச அன்னத்தை விற்க கூடாதுன்னு நமக்கு சாஸ்திரமே இருக்கு. தானியங்களை வந்து விற்கலாம், ஆனா சமைச்ச சாப்பாடை விற்கிற பழக்கம் இல்லை. தானம் தான் பண்ணணும்னு சாஸ்திரம்
இருந்தாலும் இப்ப வேற வழி இல்ல, போஜனசாலைகள் எல்லாம் விக்கிறாங்க, நம்மளும் வாங்கி சாப்பிடுறோம், வாங்கி சாப்பிடுறது கூட உண்மையிலேயே பாவம் தான், அதனாலேயே போஜனசாலை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அவ்வளவுலாம் நம்ம போக வேண்டாம். நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம், யாராவது தேவைப்படுது அப்படின்னு வந்தால குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அன்னதானம் பண்றது, அது மாதிரி நம்ம படிச்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் திருப்தியா சந்தோஷமா கொடுக்கறது, வித்யாதானம் பண்றது. நம்ம இந்த ரெண்டு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சுப்போம். இப்ப சாந்தி மந்திரம் சொல்லி வகுப்பை முடிச்சுடலாம். சர்வே பவந்து சுகினஹா சொல்லலாம். சர்வே பவந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி வக்ஷந்து, மா சித் பவவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சுப தினம். பராதி ராம ராம். புனர்மிலாம ராம ராம்.